வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 9 வகுப்பு ஃபஸ்ட் லெசன் செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.6 நம்ம வந்து 12th ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸோ இல்லை ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வேணும்னா பிளேலிஸ்ட்டில் லெசன் 1 கிளாஸ் 9 ஃபோல்டரில் செக் பண்ணிங்கன்னா வரிசையாக உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் என்னென்ன ப்ராப்ளம் என்னென்ன வீடியோக்குள்ளே இருக்குன்னு சொல்லி தம்ப்னெயிலேயே அது வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ மறக்காமல் நீங்கள் அதையும் பார்த்துருங்க. ஸோ வாங்க நம்ம வந்து ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் தமிழில் ரீட் பண்ணுறேன், இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 35 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் ஒவ்வொருத்தரும் சதுரங்கம், சுண்டாட்டம், அப்புறம் வந்து மேஜை வரிப்பந்து இதை வந்து விளையாடுறாங்க. அதாவது செஸ் கேரம் டேபிள் டென்னிஸை வந்து விளையாடுறாங்க. மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 35 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அதில் 22 மெம்பர்ஸ் வந்து என்னது, இப்போ இங்கே ஸ்டாப் பண்ணுறேன், நான் உங்களுக்கு பிக்சர் வச்சு காட்டினா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டோட்டல் வந்து என்னது 35 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் ஏன்ற செட்டை நம்ம என்ன எடுக்கிறோன்னா செஸ் விளையாடுறாங்கன்னு எடுத்துக்கலாம். அதாவது சதுரங்கம் ஆடுறவங்க. பீன்ற செட்டு வந்து என்னது கேரம் ஆடுறவங்க, சுண்டாட்டம் ஆடுறவங்க. சீன்றது டேபிள் டென்னிஸ் ஆடுறவங்க, அதாவது மேஜை வரிப்பந்து விளையாடுறவங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இப்போ நம்ம அந்த மூணு செட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெண்டாவது என்னதுக்கு, 22 மாணவர்கள் சதுரங்கமும், அதாவது 22 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செஸ் விளையாடுறாங்க. செஸ்ஸுன்றது வந்து என்னது இந்த ஏ செட்டா. ஸோ இது ஃபுல்லாக விளையாடுறவங்க எத்தனை பேராக, 22. அதே மாதிரி கேரம் ஃபுல்லாக விளையாடுறவங்க, அதாவது சுண்டாட்டம் விளையாடுறவங்க 21 பேர். அதே மாதிரி சி விளையாடுறவங்க, அதாவது டேபிள் டென்னிஸ் மேஜை வரிப்பந்து விளையாடுறவங்க வந்து 15 பேர். ஓகேங்களா. அது போக என்ன கொடுத்துருக்காங்க, 6 பேர் வந்து என்னது, அது போக என்ன கொடுத்துருக்காங்க, 10 மாணவர்கள் வந்து சதுரங்கம் மற்றும் மேஜை வரிப்பந்து. ஸோ சதுரங்கம் எங்கே இருக்குது, இந்த இருக்குது, செஸ்ஸும் டேபிள் டென்னிஸ் ரெண்டுமே விளையாடுறவங்க காமனாக இருக்கிற இடம் வந்து என்னது 10 பேர். அதே மாதிரி டேபிள் டென்னிஸும் கேரம் மேஜை வரிப்பந்தும் சுண்டாட்டமும் விளையாடுறவங்க எத்தனை பேர், 8 பேர். இதுவும் நமக்கு வந்து கொடுத்துருக்க டேட்டா. ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து அது போக 6 மாணவர்கள் வந்து 3 விளையாட்டுகளையும் விளையாடுகிறார்கள். ஸோ 6 பேர் வந்து என்னது மூணையுமே விளையாடுறாங்க. இதுவும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன பார்க்கலாம், சதுரங்கம் மற்றும் சுண்டாட்டம் விளையாடி மேஜை வரிப்பந்து விளையாடாதவர்கள் எத்தனை பேர், அதாவது நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ஹூ பிளேடு செஸ் அண்ட் கேரம் பட் நாட் டேபிள் டென்னிஸ். சதுரங்கம் மற்றும் சுண்டாட்டம் விளையாடுறவங்க, ஆனால் டேபிள் டென்னிஸ் வந்து விளையாடாதவங்க எத்தனை பேருன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ. ஓகே. ஸோ அது என்ன வரும்னு சொல்லி நீங்கள் வந்து பாருங்கள், இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அது எந்த இடம்னு சொல்லி நீங்கள் வந்து கண்டுபிடிங்க இப்போ. சதுரங்கம் விளையாடணும், கேரமும் விளையாடணும், ஆனால் டேபிள் டென்னிஸ் வந்து விளையாடக்கூடாது. அப்படின்னா அது நமக்கு வந்து எந்த இடம் வரும், செஸ் அண்ட் கேரம் விளையாடுறவங்க ரெண்டு விளையாடுறவங்க இந்த இடம். ஓகேங்களா. ஸோ இதில் ரெண்டு விளையாடுறவங்க இது, ஆனால் இதில் எதுவும் இருக்குது, டேபிள் டென்னிஸும் சேர்ந்து இருக்குது. இங்கே பாருங்கள், சியும் இதில் வருதா, எத்தனை பேர், 6 பேர் வருது. அப்போது இந்த இடம் நமக்கு வரக்கூடாது, இந்த இடம் மட்டும் நமக்கு கிடைக்கணும். அதாவது எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதுதான் இதுக்கு உண்டான ஆன்சர். எக்ஸ் என்ன நல்லா பாருங்கள், சதுரங்கமும் சுண்டாட்டம் அதாவது செஸ் அண்ட் கேரம் விளையாடுறவங்க, ஆனால் இந்த இடம் அதில் இன்க்ளூட் ஆகலை. எக்ஸு மட்டும் நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம போன ப்ராப்ளம்லாம் நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம்னு சொல்லி பாருங்கள், இப்போ இந்த இடத்த வந்து ஒய்னு எடுத்துக்கலாம், இந்த இடத்த வந்து இசட்டுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடம் நமக்கு வேல்யூ வந்து ஏற்கனவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா இங்கே பாருங்கள், மொத்தம் வந்து 15 அதில் இந்த 10 இந்த இடம் மட்டும் என்னது 10 மைனஸ் 15 மைனஸ் ஆஃப் இந்த இடம் வந்து என்னது வரும், உங்களுக்கு வந்து 10 - 6 = 4 வந்துடும். இந்த இடம் என்னது 8 - 6 = 2 சொல்லி வரும். ஸோ 15 இந்த 4 கழிக்கணும், இந்த 6 கழிக்கணும், இந்த 2 கழிக்கணும். அப்போ எத்தனை வரும், 15 மைனஸ் ஆஃப் -4 - 6 - 2 = 3 சொல்லி கிடைக்கும். அதாவது இந்த இடம் மட்டும் நமக்கு வந்து 3 சொல்லி நமக்கு வந்து வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், மொத்தம் நமக்கு வந்து எத்தனை பேர்,
35 members னு சொல்லி நமக்கு வந்து இருக்காங்க அப்போ மொத்த எல்லா இடத்தையும் நம்ம வேல்யூ நம்ம எப்போது எழுதுற மாதிரி நம்ம வந்து எழுதலாம் அதாவது y plus x plus 6 plus 4 plus 2 plus z plus 3 equal to 35 ஓகேங்களா சோ அப்போ இதுல வந்து y வந்து என்ன இந்த y ன்ற இந்த இடம் மட்டும் எப்படி வரலாம் நம்ம வந்து y equal to இந்த இடம் மட்டும் நமக்கு y மட்டும் வேணும்னா அப்ப என்னது மொத்தத்துல இருந்து இந்த x 6 4 இதெல்லாம் நம்ம வந்து கழிக்கணும் அப்ப இந்த y க்கு பதிலா நம்ம இப்ப என்ன போட போறோம்னா மொத்தத்துல இருந்து 22 ல இருந்து எதை கழிக்கணும் x கழிச்சு எழுதணும் 6 கழிக்கணும் 4 கழிக்கணும் அதாவது இவ்ளோ இடம் மட்டும் கழிக்கணும் நான் இது வந்து உங்களுக்கு தனியா ஷேட் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த குட்டியோட ஒய் மட்டும் நமக்கு வேணும்னா மொத்தம் 22 மொத்த பேர் 22 அதில் இந்த எக்ஸை கழிச்சா சிக்ஸை கழிச்சு இந்த ஃபோரை கழிச்சிட்டோன்னா இந்த ஒய் மட்டும் கழிச்சோம் இல்லையா ஸோ ஒய்க்கு பதிலாக நம்ம அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணோம் 22 மைனஸ் 6 மைனஸ் 6 மைனஸ் 4 மீதி இருக்கிறத அப்படி எழுதணும் இங்கே ப்ளஸ் எக்ஸ் இருக்குது ப்ளஸ் 6 இருக்குது ப்ளஸ் 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் அப்புறம் இசட்டுக்கு வாங்க இசட் வந்து என்னது மொத்தத்துலேருந்து எக்ஸை கழிக்கணும் ஆறை கழிக்கணும் ரெண்டை கழிக்கணும் மொத்தம் எவ்வளவு 21 ஸோ 21 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 மைனஸ் 2 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 35 ஓகேங்களா ஸோ இப்போ நல்லா பாருங்கள் இந்த ஒய்க்கு பதிலாக நம்ம 22 மைனஸ் 6 மைனஸ் 6 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 போட்டிருக்கோம் இந்த இசட்டுக்கு பதிலாக 21 மைனஸ் 6 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 போட்டிருக்கோம் அவ்வளோதான் இதான் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இப்போது இதில் வந்து நம்பர்ஸ் எல்லாம் இப்போ வந்து இங்கே பாருங்கள் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா வேறு எங்கேயாவது இருக்கா வேறு எங்கே இருக்குது வேறு எதுவும் இல்லை ஓகே ஸோ நமக்கு வந்து இப்போ நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணலாம் 22லேருந்து 6 கழிக்கணும் ஸோ 22 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 22 மைனஸ் 6 ஈக்குவல் டு 16 16லேருந்து 4 போயிட்டுனா 12 12 ப்ளஸ் 6 எத்தனை வரும் 18 ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 22 22 ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 24 24 ப்ளஸ் 21 எத்தனை வரும் 24 ப்ளஸ் 21 இஸ் 45 45 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 39 39 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 37 37 ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 14 சொல்லி நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இது எல்லாம் நம்ம எல்லா நம்பர்ஸையும் கூட்டி கழிச்சோன்னா 40 அது போக இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் இருக்குது அதை விட்டுறக்கூடாது மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 35 அவ்வளோதான் இப்போ என்னது இப்போ நமக்கு வந்து எக்ஸு மைனஸ் இந்த நம்பர்ஸ் அந்த சைடு கொண்டு போவோம் இப்போ மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கனால மைனஸ் எக்ஸை அந்த சைடு கொண்டு போயிடலாம் 40 இங்கே 35 இந்த சைடு வரும்போது மைனஸ் 35 ஆகும் இங்கே மைனஸ் எக்ஸ் இந்த சைடு போகும்போது ப்ளஸ் எக்ஸ் ஆகும் ஸோ 40 மைனஸ் 35 இஸ் ஈக்குவல் டு 5 அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி நமக்கு வந்து கிடச்சிரும் ஓகேவா அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சுது ஸோ இதில் நல்லா மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒய்க்கும் இசட்டுக்கும் மட்டும் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும் ஓகே ஸோ இது வந்து எனது ஃபஸ்ட்டு ஒன்று தான் ஃபஸ்ட்டு டிவிஷன் அதாவது நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ஹூ பிளே செஸ் அண்ட் கேரம் பட் நாட் டேபிள் டென்னிஸ் அதான் இந்த ஆன்சர் நெக்ஸ்ட் என்னது ஒன்லி செஸ் செஸ் மட்டும் விளையாடுறவங்க அதுதான் எந்த இடமும் நம்ம இங்கே ஷேட் பண்ணியிருக்கிற இடம் அதாவது ஒய் வேல்யூ ஓகேங்களா ஒய் தான் என்னது செஸ் மட்டும் விளையாடுறவங்க அவங்க வந்து எத்தனை நம்ம வந்து ஒய் ஈக்குவல் டு என்னது ஒய் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே எழுதணும் 22 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 மைனஸ் 4 ஸோ 22 எக்ஸு நம்ம என்னென்னு இப்போ கண்டுபிடிச்சாச்சு எக்ஸ் ஈக்குவல் டு 5 ஸோ மைனஸ் 5 மைனஸ் 6 மைனஸ் 4 ஸோ 22லேருந்து 5 5 கழிச்சோன்னா நமக்கு வந்து எத்தனை 17 மைனஸ் 6 11 11 மைனஸ் 6 வந்து ஸோ 11 இப்போ எத்தனை வரும் 7ன்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தது என்னது ஒன்லி கேரம் கேரம் மட்டும் விளையாடுறவங்கன்னா இந்த சைடு நம்ம ஷேட் பண்ணோம்ல இசட் ஸோ இசட்னா என்னது 21லேருந்து எக்ஸை கழிக்கணும் 6 கழிக்கணும் 2 கழிக்கணும் அவ்வளோதான் ஸோ இசட் ஈக்குவல் டு 21 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 மைனஸ் 2 ஸோ 21 மைனஸ் எக்ஸ் வந்து 5 மைனஸ் 6 மைனஸ் 2 ஸோ 21ல 5 போயிடுச்சுன்னா எத்தனை 16 16 மைனஸ் 6 10 10 மைனஸ் 2 8ன்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதான் ஆன்சர் ஓகே சில்ட்ரன்
ஸோ இதோட நமக்கு வந்து 12th ப்ராப்ளம் முடிஞ்சுது. இந்த ப்ராப்ளமில் ஏதாவது டவுட்டுனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.